உலக அளவில் புகழ்பெற்ற பத்துமலை முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழா மலேசியாவிலிருந்து முதன் முறையாக தி ரூஸ்டர் நியூஸில் பிரத்யேக காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. இந்த பத்துமலை சிகரத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் சன்னதியை அடைய 272 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதற்கு முன் இந்த பத்துமலை அற்புதங்களையே பார்ப்போம் வாருங்கள். இந்த பத்துமலை திருத்தலம் குகைகள் சார்ந்து அமைந்துள்ளது. இந்த குகைக்குள் சென்று பார்த்தால் மிகவும் வியக்கத்தக்க 40 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுண்ணாம்பு கூன்றுகளால் அமைந்து அந்த சுண்ணாம்பு கூன்றுகள் மிகவும் கூர்மையாக காட்சியளிக்கின்றன. இந்த சுண்ணாம்பு கூன்றுகளுக்கு அருகில் செல்லும் 10 ஆற்றின் பெயரில் இருந்துதான் பத்துமலை என்ற பெயர் வந்ததென கூறப்படுகிறது. இந்த இடத்தில் கோவில் வர காரணம் கோலாலம்பூரில் புகழ்பெற்று விளங்கிய கே தம்புச்சாமி பிள்ளை எனும் செல்வந்தரால் 1891 இந்த பத்துமலை கோவில் உருவாக்கப்பட்டது. அன்று முதல் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து கொடியேற்றி தொடங்கும் தைப்பூச திருவிழா காண வரும் பக்தர்கள் விரதம் இருந்து அழகு குத்தி காவடி தூக்கி பால் குடம் ஏந்தி முடியை காணிக்கை கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர். இங்கு அமைந்துள்ள கடைகள் எல்லாமே தமிழ் சார்ந்த கடைகள். இனிப்பு வகைகள், காவடி துணிகள், இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறிய தமிழ்நாடு போல் காட்சியளிக்கின்றன. இந்த பத்துமலை சன்னதிக்கு வரும் பக்தர்கள் மேளதாளம், உருமி மேளம், நாதஸ்வரம், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என பல வகையான நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். முருகப்பெருமானின் உயரம் 42.7 மீட்டர், அதாவது 140 அடி. இதை உருவாக்க 3 ஆண்டுகள் தேவைப்பட்டன. கட்டுமான செலவு 25 லட்சம் மலேசியா ரிங்கெட். இந்தியா நிகரான மதிப்பு 4 கோடியே 10 லட்சத்துக்கு மேல். நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தியாகராஜன் தலைமையில் இந்த முருகன் சிலை உருவாக்கப்பட்டு உலகிலே மிக உயரமான முருகன் சிலை என்ற சிறப்பினையும் பெற்று கோடிக்கணக்கான மலேசிய மக்கள் மட்டும் அல்லாமல் எல்லா நாட்டு மக்களும் தைப்பூச திருவிழாவை காண வருகின்றனர், வழிபட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இவ்வளோ சிறப்புமிக்க தமிழ் வழியைச் சேர்ந்த மலேசியாவின் பத்துமலை முருகப்பெருமானை ஒருமுறையாவது சென்று வழிபட்டு வருவோம் வாருங்கள். வேல்வேல் முருகா அரோகரா.